ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து நண்டு ரசம் பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு நண்டு ரசம் செஞ்சு நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அல்லது சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். ஒரு கால் கிலோ நான் நண்டு கால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நண்டு எடுக்கிறா இருந்தால் ஒரு ரெண்டு நண்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மொத்தத்தில் ஒரு கால் கிலோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ இருக்கிற மாதிரி நீங்கள் நண்டு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்குள்ளதுக்கு தான் நான் ரசம் பண்ணுறேன். இந்த ரசம் வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கால்லாம் போடும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் நண்டு எப்போ வாங்கிட்டு வந்தாலுமே வந்து நண்டை வந்து குழம்பு அல்லது தொக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஃப்ரை ஏதாவது பண்ணிப்பேன். கால் எல்லாமே பெரும்பாலும் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரசம் சூப்பு இந்த மாதிரி வச்சுப்பேன். அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நண்டு காலெல்லாம் குழம்புலையோ தொக்குலையோ போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 வெந்தயம் போட்டிருக்கிறேன், போதும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து அது ஒரு 100 ml வத்திருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 400 ml வரும். ஆளுக்கு ஒரு பவுலுக்கு நமக்கு சூப்பு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நான் லோ ஃப்ளேமில் தான் விட போகிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸ்டாக் நல்லா இறங்கட்டும். குக்கர்லேயும் நீங்கள் போடலாம். நான் குக்கரில் அவ்வளோவா போட மாட்டேன். இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஸ்டாக் நல்லாவே இறங்கும். இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் லைட்டாக நொறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், இது கூட கொஞ்சம் புதினா இலை மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க. நான் மல்லி இலை மட்டும் போட்டிருக்கிறேன். ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இது கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 பீஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏன்னா ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் 1 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இதை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடுறேன். மீதியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வெந்துட்டுருக்குல்ல அந்த நண்டில் இதை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிக்சி ஜாரையும் கூட அலசி அதில் சேர்த்துடலாம். பாதி இந்த மாதிரி நம்ம அதில் சேர்த்துட்டு பாதி தாளிக்கும் போது போடும்போது மனம் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சி ஜாரையும் அலம்பி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நல்லா 15 நிமிஷம் நல்லா சிம்மில் விட்டு நல்லா நண்டெல்லாம் வெந்து ஸ்டாக்கெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமும் இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன் ஸ்டார்ச் சொல்லுவோம்ல, அதாவது கார்ன்ஃப்ளார் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன விட்டு சேருங்க உப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளாரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இப்போ அதில் சேர்த்துடலாம். அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குமே இது நல்லா தான் இருக்கும். இந்த கான்ஸ்டார்ச் சேர்க்கறதுனால டேஸ்ட் எல்லாம் குறைஞ்சி போகாது. இதை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் நண்டுலாம் சாப்பிட முடியாது, அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து கூட கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி சூப்பு நீங்கள் மைல்டாக வச்சு கொடுங்க. இதில் மிளகாய் தூளோ அதெல்லாம் சேர்க்கல. நான் 1 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரம் இல்லாத மிளகாவாக சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சோம்ல அந்த மிளகு சீரகம் பூண்டு அந்த பசையில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இது கூட 2 புதினா இலை மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். புதினா இலையும் 2 கையால் சேர்த்துக்கிட்டு அதில் ஒன்றும் ஃப்ளேவர்லாம் மாறாது, நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல மனம் வந்ததும், அதாவது ரொம்ப தீயெல்லாம் விட்டுறாதீங்க, கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே வதங்கி அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம், சூப்பில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம எந்த ரெடிமேட் ப்ராடக்ட்டுமே போடலை. அதாவது ஏதாவது நம்ம வந்து டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலை. அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான். அப்படி அந்த நண்டில் உள்ள ஸ்டாக்கும் இந்த மிளகு சீரகம் பூண்டில் உள்ள அந்த ஃப்ளேவரும் தான். மிளகாய்த்தூள்லாம் சேர்க்காதீங்க இந்த சூப்பில், மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா வந்து அது டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். இது இந்த மாதிரி செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இறக்கும்போது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் நீங்கள் தூவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் தூவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும்னா சர்வ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தலை நல்லா நிறையவே போட்டுடுறேன். போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன பழத்தில் உள்ள சாறு எடுத்து சேர்த்துருக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம். தக்காளி புளிப்பும் நமக்கு போதும். 1/4 கிலோ நண்டில் தானே பண்ணுறோம். இந்த 1/4 கிலோ நண்டில் ஒரு 4 பேருக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சூப்பு இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன். செய்து பாருங்கள்.
இந்த மாதிரி சூப்பெலாம் பண்ணும்போது நண்டு வாங்கிட்டு வந்தன்றைக்கே பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி தொண்டையை கடிக்கும். அந்த கால்சியம்லாம் நல்லாவே வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ண நண்டோ ரொம்ப நாள் ஐஸில் இருந்த நண்டோ பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு பயன்படுத்தினீங்கன்னா அது அலர்ஜி இருக்கவங்களுக்கு கூட ஒன்றும் பண்ணாது. தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.